இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நம் தேவனுக்கு கர்த்தர் மிகவும் பெரியவர். இந்த இணையதள ஊழியத்தின் மூலமாக இன்னும் பல சாட்சிகளை இந்த தேவனுக்கு கர்த்தர் கேட்க செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அவ்வப்பொழுதே இந்த தேவனுக்கு கர்த்தர் விடுதலையாக்கப்பட்டும் அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் இந்த தேவனுக்கு கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக இந்த தேவனுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளில் இந்த தேவனுக்கு கர்த்தர் பேச போகும் தலைப்பு நல்ல பங்கு. வசனம் லூக்கா 10:42. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா மார்த்தால் எப்படி இருந்தாங்கன்னா பற்பல வேலைகளை செஞ்சுட்டு மிகவும் வருத்தம் அடைஞ்சிட்டு அவங்கள பயங்க அதாவது வந்தவங்களை உபசரிச்சுட்டு இப்படிப்பட்ட பலவிதமான வேலைக்குள்ளே தள்ளப்பட்டிருந்தாங்க. ஆனால் மரியாளோ எப்படி இருந்தாங்கன்னா எதை குறிச்சும் கவலைப்படாமல் தேவனகை கர்த்தரிடத்தில் வந்து சபாவுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க. வெளியேற பெற்ற அந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த தேவனுக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னென்னா மரியாளை போல மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொல்லி இயேசப்பா பேசியிருக்காங்க. இப்படி இன்றைக்கி நாம் இப்படி இருக்கிறோமா? இன்றைக்கி நாம் இப்படி இருக்கோம். இன்றைக்கி நம்ம எந்திரிச்சதுமே என்ன பண்ணுறோம், தூங்கி எந்திரிக்கிறோம் வேக வேகமாக. கொஞ்சம் லேட் ஆகிட்டனாலும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும், இப்படி பல பல காரியத்தை நிமித்த நம்ம எந்திரிக்கிறோம். எந்திரிச்சிட்டு நேராக போய் கிச்சனுக்குள்ளே போய் மடமடன் இந்த சமையல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம இயேசப்பாவுக்கு நம்ம அந்த இடத்த கொடுக்குறோமா? இந்த தேவனுக்கு கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னென்னா இன்றைக்கி நம்ம முதலாவது தேவனுக்கு இயேசப்பா தேவனுக்கு நம்ம அந்த காரியங்களை தேவனிடத்தில் நம்ம அந்த காரியங்களை செய்கிறோமா அப்படின்னு சொல்லி இயேசப்பா பார்க்குறாங்க. அதாவது அது நீங்கள் எவ்வளோ பெருசாக பண்ணுறீங்களா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், ஆனால் என் பிள்ளை முதல் இடத்த எனக்கு கொடுக்குறாளா அப்படின்னு சொல்லி தான் இந்த தேவனுக்கு கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா நிச்சயமே இயேசப்பா அவங்கள வந்து பகிரங்கமாக ஆசீர்வச்சிட்டு எல்லா காரியத்திலும் இயேசப்பா உலக பிரகாரமான எல்லா காரியத்தையும் இயேசப்பா ஜெயமாக மாற்றி கொடுத்துட்டு வர்றாங்க. அதே போல் இன்றைக்கி நாமளும் என்ன பண்ணணும்னா இந்த மரியாதை போல் நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம மார்த்தாலை போல் பற்பல வேலைகளை செஞ்சுட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டே இருக்க நம்ம டயர்டாயிருவோம். டயர்டானோ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் படுத்திருக்கலாம், படுத்திருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இயேசப்பாக்குள்ள போகலாம் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக அது முடியவே முடியாது. ஏன்னா இதுக்கு நான் தான் ஆதாரம். ஏன்னா நானும் இப்படி ஒரு நாட்களில் இப்படி தான் நான் செய்வேன். எப்போ வந்தாலும் மடமட நெந்திச்சு வேலையை பார்க்க போயிடுவேன். வேலை முடிச்சுட்டு வந்த அப்புறம் சரி இந்த வேலை முடிஞ்சிச்சுல இனிமே நம்ம இயேசப்பாட்ட போகலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டெல்லாம் வந்து வேறு மாதிரி போகும். நம்ம மைண்டெல்லாம் எப்படி இருக்கோம்னா திரும்ப வந்து அடுத்தடுத்து வேலைகள் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும், ஒரு மனம் இல்லாமல் போயிடும். இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அதனால் இன்றைக்கி அதெல்லாம் நீங்கள் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இயேசப்பா கிட்ட பேசுங்க. இயேசப்பா நானும் இயேசப்பா மரியாதை போல் நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முதலாவது உங்கள் சமூகத்தில் உங்களிடத்தில் நான் அந்த இடத்தை கொடுக்கணும் இயேசப்பான்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக இயேசப்பா அந்த இடத்தை அப்படி நீங்க கேட்கும் போதே இந்த தேவனுக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அப்படி கிரியை செய்யும் போதே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இயேசப்பா உங்களுக்கு நடக்க போற காரியங்களை அழகா கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அதிகாலையில தேவனை தேடும் போது இந்த தேவனுக்கு கர்த்தர் முற்றிலுமாக அன்னைக்கு நாளில் என்னெல்லாம் நடக்க போகுது எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு முறை அப்படி நீங்க சந்திச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. சரி இன்னைக்கு எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி நம்ம தேவனை துதிச்சு பாடி ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைகளை செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த வேலைகளை ரொம்ப குயிக்கா செஞ்சு முடிச்சிருவோம். ரொம்ப அது எப்படி செய்யறோம்னே தெரியாது, அவ்வளவு ஈஸியா செஞ்சு முடிச்சிருவோம். இன்னைக்கு நிறைய பேர் காலையில எந்திரிச்சவன என்ன பண்றோம்னா கிச்சனுக்கு போறது மாத்திரமல்ல போன் மொபைல்ல கொடுத்துட்டு உடனே எல்லாருக்கும் என்ன பண்றோம்னா வாட்ஸ்அப் எடுத்துட்டு குட் மார்னிங் அனுப்புறோம். இதெல்லாம் வந்து இயேசப்பா பாப்பாங்க. எனக்கு என் பிள்ளை முதலிடத்த கொடுக்காம பாருங்க எப்படி ஒரு மொபைலுக்கு அடிமையா இருக்காங்களே. இன்னைக்கு குட் மார்னிங் வந்து ரெண்டாவது விஷயம்தான், ஃபர்ஸ்ட் இயேசப்பாக்கு நீங்க குட் மார்னிங் சொல்லி பாருங்களேன். அந்த நாள்ல அவர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரு. என் பிள்ளை எனக்கு எந்திரிச்சதுமே குட் மார்னிங் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயேசப்பா நம்மளை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு குட்டி குட்டியான விஷயத்துக்கு நீங்கள் இயேசப்பா கிட்ட சார்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக இயேசப்பா இன்னைக்கு நம்மளை அழகாக உறுதுணையின் பட்டயமாக இயேசப்பா மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறோம். பொருள் வாங்கினோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் அதை இயேசப்பாக்குள்ள வச்சு பிளஸ் பண்ணுறீங்களா நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு நம்ம அநேகர் வந்து என்ன பண்ணுறோன்னா பொருள் வந்தோடனே சரி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு இந்த பொருள் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நைட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுமா ஃபேமிலி பிரேயரில் உட்காந்து நன்றி சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்னமோ அப்படி இருக்காதபடி ஒரு பொருள் வீட்டுக்கு வந்தோடனே இயேசப்பா அந்த பொருளை நீங்கள்
ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லி பாருங்களேன். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இசப்ப உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இசப்ப அழகா செய்ய ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் தேவனை தேடும் போது உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மார்த்தலை போல நம்ம வந்து எப்போவுமே கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, டயர்டாக வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி இருக்கும்போது மரியாதை போல இசப்ப நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ளும் போது ரொம்ப ரொம்பவும் இசப்பா வந்து பயங்கரமாக அன்னைக்கு அவ்வளோ அழகாக இசப்பா பலனை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு முறை அதை இசப்பாக்கு இந்த வார்த்தைகளுக்கு தேவனாக கத்துடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். நிச்சயமே இசப்பா வந்து உங்களை நடத்துகிற விதத்தை நீங்கள் அறிவீங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா யோவான் 3:3 சொல்றவனமாக பாருங்க, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதே போல் இசப்பா அன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இசப்பாவோட வார்த்தை நிமித்தம் இன்னைக்கு ஒரு புதிய குழந்தையா, அதாவது கருவில் உருவாக்கி கருவில் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் இசப்பா, கருவில் அப்பா ரேகனே ஷெகனே போலி பினிகாபனி சகுரபோ கரபா, புதிய குழந்தையா நம்மளை உருவாக்கி அப்புறம் தொப்புள் கொடி கூட அறுக்கப்படாத நிலைமையில உருவாக்கப்படும் போது அப்படியாக நம்மளை இசப்பா நேசிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம எல்லா விதத்திலுமே இசப்பா தெரியாது. புதிதாய் குழந்தை பிறந்த குழந்தையை போல நம்மளை மாற்றிக்கொள்ள நம்மளை நீங்க கொஞ்சம் இசப்பா கிட்ட கிட்டி சேர பாருங்க. உங்களுடைய இசப்பா மக்கு ஸ்தோத்திர நடி அப்படிப்பட்ட காரியங்களை இந்த இவனுக்கு கத்துறப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் இப்பொழுது கொடுப்பீராக என்று இந்த இவனுக்கு கத்துடைய நாமத்தை கொண்டு கட்டளை இடுகிறேன். இசப்பா உங்க நாமத்தினால ஜெயம் எடுப்பார்களே ஒவ்வொருத்தர் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் இசப்பா மக்கு ஸ்தோத்திரப்பா ரீஹானா ஷகுன ரபோகபுரபா புதுப்பிப்பீராக இயேசுவின் நாமத்தினால தேவ வசனத்தினாலும் அப்பா மக்கு ஸ்தோத்திர இசப்பா புதிதாய் குழந்தை பிறந்த குழந்தையை போல இந்த இவனுக்கு கத்தர் இவர்களை தொடுவீராக கத்தாவே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. ஹல்லேலூயாமுக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. அதே போல இந்த தேவனுக்கு கர்த்தர்ந்தப்போ முதலாம் தேதியிலிருந்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனுக்கு கர்த்தர் தேசத்துக்குள்ள நடத்தி வந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால தயவு செய்து இந்த தேவ சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிங்க. இதை உதாசனப்படுத்தி விடாதீங்க. தயவு செஞ்சு இதுக்குள்ள இந்த தேவனுக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருப்ப எந்த மாம்சமும் அல்ல. இந்த தேவனுக்கு கர்த்தருடைய நாவு இதை பேசுகிறது என்று இந்த தேவனுக்கு கர்த்தர் உரைக்கிற தேவ சத்தம் உண்டாகிறது. இதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படிட்டு இந்த தேவனுக்கு கர்த்தர் பேசுகிற ராபு நஷகு ரபு கபு ரகாது செலுத்துகிறேன். ஜெரோம் என்று சொல்கிறேன் இசப்பா. இந்த தேவனுக்கு கர்த்தருடைய நாமத்தினால் அந்த மகனை உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்ப தேவனுடைய சாட்சி உள்ளவனாக மாறுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. ரிஹானுஷகனுடைய வாயிலிருந்து இந்த தேவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா மக்கள் ஸ்தோத்திரம். சிரஞ்சீவிங்கிற அந்த மகனை உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த மகன் இசப்பா உள்ளக பாடுக்குள்ள தள்ளப்பட்டிருக்க அந்த மகனை இந்த தேவனுக்கு கர்த்த திருப்பி உயிர்ப்பிப்பீராக என்று இயேசுவி நாமத்தில் கட்டளை இடுகிறேன். அப்பா மக்கள் ஸ்தோத்திரம் இசப்பா. பத்மினி அப்பா மக்கள் ஸ்தோத்திரம். அப்பா ரஹானுஷகலர சினிமைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிற அந்த பத்மினி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இப்பொழுது லாகுந்தன ஷகூர் ஒபோக்கோபுரபா அப்படிப்பட்ட மகளின் தேவனுக்கு கர்த்தர் உயிர் பிப்பீராக அர்ப்பணிக்கிறேன். வல்லமைக்கல சுற்றி கொண்டு அவளை விட்டு வெளியேறுகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லே லூயா மக்கு ஸ்தோத்திரன். ஜெரால்டு அப்பா மக்கு ஸ்தோத்திர தேவண்ட ஊழியக்காரனா இருக்கிறாய் மகனே. அப்பா மக்கு ஸ்தோத்திரன் அடி தேவண்ட ஊழியக்காரனா இருக்கிற உடைய நேம் ஜீவ புஸ்து கிறுக்கப்படுகிறதுக்கு நாட்கள் ரெடியாக இருக்கிறது. உன்னை தேவனுக்கு கத்தடி நாமத்தில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆற மீண்டுமாக தேவ சமூகத்தில் அப்பா கிட்டி சேரும் மகனே என்று சொல்லுகிறேன். அப்பா அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. அப்பா மக்கு ஸ்தோத்திர குணசேகரன் குலசை குறித்து பேசுகிறீர் அப்பா. அப்பா அந்த மனிதனின் தேவனுக்கு கர்த்த தொடுவீராக. லீபானு ஷகாரபோ கபு ரபல் அகந்தனு சேகேரேபோ. அப்பா அந்த மகன் தன்னுடைய காலாக மாறும்படி கட்டளை கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
நடக்கிற போராட்டங்கள் இயேசுவி நாமத்தினால லேபோனே ஷகுரபு கரபவி லீகானிஷ விலகுகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெய ராணியை குறித்து என் தேவனுக்கு கர்த்தர் பேசுகிறீரப்பா. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் சப்பா. அப்பா கணவன்டைய அப்பா மாரிபினே ஷகேரி புக்கபாலரா சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிற உன்னை என் தேவனுக்கு கர்த்தர் தொடுகிறேன் என்று சொல்கிறீரப்பா. அம்மாக்கு ஸ்தோத்திரம். அப்பா இன்று முதல் உனக்கு விமோச்சனம் உண்டாகும். என் தேவனுக்கு கர்த்தருடைய மகிமை புறப்படுகிறது என்று சொல் சொல்லுகிறீர். அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேங்க தாவே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் சப்பா. கடனுக்குள்ள தள்ளப்பட்டிருக்க அந்த மகளை என் தேவனுக்கு கர்த்தர் அப்பா விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லுகிறேன். அப்பா அதற்கு சொல்யூஷனை உண்டாக்குகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. அப்பா மீராவை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. வேலை இல்லாத தன்மை இயேசுவி நாமத்துல விலகட்டே சப்பா. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நீர் கட்டளையிட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. அப்பா உங்க கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறேங்க தாவே. ரிஹாந்துனா ஷகுரா போலி மிஷேகரே புக்கபு ரகாதுரு சகுலரா எலிசபத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. ரீபமான சகுலர புக்கரபா திருமண காரியங்கள் என் தேவனுக்கு கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நடைபெறும் என்று வாக்குரைக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா மக்கு ஸ்தோத்ரேன் சப்பா. அப்பா ரகான ஷகுர போகபா ரகந்தனு சேகேரே போலி பிக்க போலரபா. அப்பா மக்கு ஸ்தோத்ரேன் சப்பா. லெமினி ஹேந்தனு ஷெகி நெமோலி பினி காம நகந்தனு ஷகுந்தன கலரபா நிமிர ஷெகிரே போக்க போற பலரா. அப்பா மக்கு ஸ்தோத்ரேன் சப்பா. நீங்களே ஒவ்வொருத்தருக்கு போதித்து நடத்த போகிற கிருபைக்காக நன்றி. அப்பா மக்கு ஸ்தோத்ரேன் சப்பா. மரியாதை போல ஒவ்வொருத்தர் நல்ல பங்கு தெரிந்து கொள்ள போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. ஒவ்வொருத்தர் அக்னி சுருளை பட்டயமாக நீர் மாற்ற போகிறேன். உமக்கு ஸ்தோத்ரேன் சப்பா. அப்பா மக்கு ஸ்தோத்ரேன் சசி. அப்பா மக்க ஸ்தோத்ரன் சசி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா மக்க ஸ்தோத்ரன் ஹடி ரீகாந்தன சசி குமார். அப்பா மக்க ஸ்தோத்ரன் வீட்ல அழைப்பதோ சசி என்று சொல்லுகிறேன். அப்பா மக்க ஸ்தோத்ரன் அந்த மகனே தேவனுக்கு கர்த்தருடைய மகிமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். அந்த மகனே தேவனுக்கு கர்த்தருடைய இசப்பா லாபின ஷேகரே புக்கரபா. நல்ல இசப்பா ஒரு வேலையில இருக்கிற அந்த மகனுக்கு அப்பா வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல டாடி. அந்த சமாதானத்தை இப்பொழுது என் தேவனுக்கு கர்த்தர் அனுப்புகிறதுக்காக ஸ்தோத்ரம். அப்பா மக்க ஸ்தோத்ரன் இசப்பா. தேசத்துக்குள்ள நடக்கிற கொண்டல் காற்றுகள் நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்துல விலகுவதாக என்று கட்டளையிடுகிறேன். நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி அப்பா மக்கு நன்றி இயேசப்பா. தேசத்துல இருக்க ஒவ்வொரு ஊழியர்களை என் தேவனுக்கு கர்த்தர் தொடுவீராக இயேசப்பா. ஊழியர்கள் வழி விலகி போகிற காலங்கள் டாடி. அப்பா மக்கு ஸ்தோத்திர ஊழியர்களை என் தேவனுக்கு கர்த்தர் உங்க வல்லமல கரத்துக்களை இணைத்து கட்டுவீராக இயேசுவி நாமத்தினால. அவர்கள் மேல் போடப்பட்ட வேலிகள் பிடுங்கப்படாதபடி பாதுகாப்பீராக என் தேவனுக்கு கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கட்டளை இடுகிற அப்பா மக்கு ஸ்தோத்திர இயேசப்பா. லீபா நுகாரு ஷகுர போகாரா பாலரா. அப்பா அன்னைக்கு இயேசப்பா மக்கு ஸ்தோத்திர அநேக வாலிபர்கள் அப்பா வழித்தர் வழித்தவரி போகிற நாட்கள் ஆண்டவரே. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் வழித்தவரி போகிற அந்த மக்களை தேவனுக்கு கர்த்தர் தொட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. சென்னை பட்டணம் முழுவது ஓரின சேர்க்கைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிற அந்த தன்மைகள் இயேசுவி நாமத்துல விலகுவதாக. இயேசுவி நாமத்துல கட்டளை அப்படிப்பட்ட மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களாக இயேசுவி நாமத்தினால. அப்பா உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. ரேபு நகாதுரு சகுந்தன கலரபோனி மிரேஷேகே ரேபு கபுலரா. அப்பா ராகுல் ஆராகாந்தனு செகே லெமினகேந்தன செகினே மாலிபினி சகுரபு கபுலரா. உங்க கரத்துக்குள்ள தந்தருகிறேன் சப்பா. ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால வேண்டுதல்னால நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நிச்சயமாய் தேவனுக்கு கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பங்களை இசப்பாமக்கு ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று வாக்குரைக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. அப்பா நாங்க ஒவ்வொருத்தரையும் சப்பா உமக்குள்ள இசப்பா எப்பொழுதே சப்பா உமக்குள்ள மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. ஆலிஹாந்து ஷெகேரிபு கபோரா பாலரா. என் தேவனாக கர்த்தர் மீண்டும் இசப்பா பேசுகிறீர். லவான ஷகுர போகபரா பலரா. வியாபாரிகளை குறித்து என் தேவனாக கர்த்தர் பேசுகிறார். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. இன்னைக்கு வியாபாரிகளா இருக்கிற நாம எப்படி இருக்கோம்? திராசு நம்ம எப்படி பிடிக்கிறோம்னு சொல்லி என் தேவனாக கர்த்தர் கேட்கிறார். லீக்கானு ஷகுர போகபரபா. தயவு செய்து அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் இசப்பா. தயவு செய்து உண்மையுள்ளவர்களா இருங்க. உண்மையுள்ளவர்களா இருக்க பழகிக்கொள்ளுங்க. வியாபாரத்துல திராசை நீங்க சரியாய் பிடிக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் டாடி. அதே போல ஏமாற்றுகிற தன்மை தயவு செய்து இல்லாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனாக கர்த்தர் இன்று அநேக நாமத்தை கொண்டு கட்டளை கொடுக்கிறேன். அவங்க இயேசுப்பா தாசை சரியாய் பிடிக்கக்கூடிய மகனாக மகள்களாக மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் டாடி. இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமே தேவனுக்கு கர்த்தருடைய நாமத்தினால இயேசுப்பா கிரியை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ள இயேசுப்பா நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவ்வப்போது இயேசுப்பா அவர்களுக்குள்ள இயேசுப்பா உணர்த்துதலை உண்டாக்க போகிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. உங்க மகிமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேங்க தாவே. லீமானு ஷகார போகபோரா பாலரா. எம்மைண்டே ஹேந்திரி செகேரே போனி ஷகுர போகபாலரா. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் சப்பா. இம்மட்டு உதவின எபினேசர் இனியும் நீர் பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகான மகிமை எல்லாம் பரம தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறேன் சப்பா. மீட்பு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே. ஆமென்.
இந்த தேவனுடைய வார்த்தைகளை தயவு செய்து நீங்கள் இசப்பட நாமத்தினால சொல்கிறேன். நீங்கள் இதை உதாசனப்படுத்துறாதீங்க. இது தயவு முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமே, தேவனுடைய சத்தம் மட்டும்தான். இதை கேட்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இருதயம் திறக்கப்படும். அதை நானும் விசுவாசிக்கிறேன். இந்த எனக்கு கர்த்தருக்குள்ளே நான் இதை விசுவாசிக்கிறேன். அதே போல் இசப்பாவோட நாமத்தினால அவருடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிங்க. ரெண்டாவது உண்மையுள்ளவர்களாக இருக்க தயவு செஞ்சு பழகிக்கோங்க. இப்படியாக நம்ம இருக்கும்போது இந்த எனக்கு கர்த்தர் நிச்சயமாக உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பாங்க. அதே போல் இதை கேட்ட மாத்திரத்தை தயவு செய்து நீங்கள் விட்டு விடாதபடி உங்களுடைய உறவுகள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நீங்கள் இதை அறிவிக்க பாருங்கள். இதை அறிவிக்கும் போது நீங்கள் பலன் பெற்றது மாத்திரமல்ல, நிச்சயமாக இசப்பா இசப்போட வார்த்தைகள் வந்து மற்றவங்களுக்கும் இசப்பா பயனுள்ளதாக மாறும். இன்றைக்கி கேட்குற நீங்கள் இந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டுட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் இதை அனுப்பும்போது நிச்சயமாக இசப்பா அவங்களுடைய இருதயமும் அந்த சோர்வுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுடைய இருதயமும் துளிர் விட ஆரம்பிக்கும். நீங்கள் இதை தயவு செய்து செய்ய தயவு செய்து இதை செய்ய மறந்துடாதீங்க. கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நீங்கள் இதை அனுப்புங்க. இசப்பா நிச்சயமாக உங்களையும் இசப்பா பல மடங்கு ஆசீர்வதிப்பாங்க. அநேகர் கால் பண்ணியிருந்தீங்க. எப்படின்னா எங்களுக்கு ஒரு லிங்கை விட்டு அடுத்த லிங்க் எங்களுக்கு வரலன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் அமைக்கி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. கிளிக் செய்யும்போது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக உங்களோட இடத்துல அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இடத்துல வந்தடையும். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்னு சொல்லி நானும் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிப்பில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஜெப உதவி வேண்டுமானாலோ அல்லது ஆலோசனைகள் வேண்டுமானாலோ இயேசுவின் இல்லம் எவ்வப்பொழுது உங்களுக்காக திறந்திருக்கும். காட் பிளெஸ் யூ.